அன்பிற்குரியவர்களே, உங்கள் கிருஷ்ணகிரி ஓவியர் அன்பு பேசுகிறேன். மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் இங்கிலாந்து சென்று வழக்கறிஞர் பட்டம் பயில்கிறார். பின்பு தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று வழக்கறிஞர் தொழில் புரிகிறார். அந்த வழக்கறிஞர் தொழிலில் ஒரு சிக்கல் உண்டு. என்ன சிக்கல் என்றால், அநேக நேரங்களில் தன் கட்சிக்காரர்கள் சரியான நியாயத்திற்காக வாதாட வருபவர்களாகவும் இருப்பார்கள், அல்லது தவறை செய்துவிட்டு அதற்கான அதில் வெற்றி பெற வேண்டியும் தன் கட்சிக்காரர்கள் முனைவார்கள். இப்படி உண்மையும் பொய்யுமாக கலந்ததுதான் வழக்கறிஞர் தொழில். அதில் பொய்யாக தரும் வழக்குகளை கூட தன் கட்சிக்காரர்களுக்காக உண்மை என்று வாதிட்டு ஜெயிக்க வேண்டும். அது ஒரு சிரமமான காரியம். யாருக்கென்றால், மகாத்மா காந்தியடிகள் அவர்களுக்கு. அரிச்சந்திரா நாடகத்தை சிறு வயதில் பார்த்ததிலிருந்தே அவருக்கு சத்தியத்தின் மீதும் நேர்மையின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் மிகுந்த ஒரு ஈடுபாடு. அப்படியாக ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கும் பட்சத்தில் தன்னிடம் வரும் கட்சிக்காரர் தவறு செய்துவிட்டு அதற்கான அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தன்னிடம் வழக்கு தேடி வரும்பவர்களுக்கு இவர் எப்படி பொய் பேசி வாதிட்டு அவரை வெற்றி பெறச் செய்வார் என்பதுதான் ஒரு கேள்வி. இப்படி தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக பணிபுரிய அவருக்கு துளியும் விருப்பம் கிடையாது. எனவே காலப்போக்கில் அவர் அந்த விலைமதிப்பற்ற ஒரு வக்கீல் தொழிலை துறந்து விடுகிறார். பிறகு முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்திற்காகவும் சமுதாய பணிக்காகவுமே ஒதுக்கி விடுகிறார். இதனைத்தான் வள்ளுவ பெருமான் மிக அழகாக குறிப்பிடுகிறார் தனது குறளில். என்ன என்றால், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது, ஒரு ஒழுக்கக்கேடான செயல் செய்து மனசாட்சி இல்லாமல் வாழ்வது என்பது அது மிகவும் கொடிய ஒரு மனம் கொண்டோ செய்யக்கூடிய ஒரு செயலாகும். சத்தியத்தின் மீது பற்றுள்ளவர்கள் அப்படி வாழ விரும்ப மாட்டார்கள். அப்படித்தான் காந்தியும் தனது வக்கீல் தொழிலை துறந்தார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம் என்றால் சிறப்பு என்ற பொருள் தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதற்கான ஆங்கில குறள், ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்டக்ட் லீட்ஸ் டு எமினன்ஸ், இட் ஷுட் தேர் ஃபோர் பி ப்ரிசர்வ்டு மோர் கேர்ஃபுல்லி தென் சோல். நன்றி.